ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. നമസ്കാരം. ശ്രീ സൗന്ദര്യ ലഹരി, ശ്ലോകം 11. ശ്രീ മൂലപ്രകൃതിയേ നമഃ. സത് സന്താനം, ജന്മസാഫല്യം, കുഴന്തൈ ഭാഗ്യം ഉണ്ടാക, സത്പുത്ര അവാപ്തിയർത്ഥം இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். இந்த ஸ்லோகத்துல பராசக்தியோட ஸ்ரீசக்கர வர்ணனை சொல்லப்பட்டிருக்கு. சதுர்பிஷ் ஸ்ரீகண்டைஹி சிவயுவதி பிஃப் பஞ்சபிரபி பிரபின்னாபிஷம்போர் நவபிரபி மூல பிரகிருதிபிஹி சதுஷ்சத்வாரிம்ஷத் வசுதல கலாஷத் திரிவளய த்ரிரேகாபிஷ் சார்தம் தவ சரண கோணாஃப் பரிணதாஹ. चतुर्भिश्रीकण्ठैहि शिवयुवतिभिः पञ्चभिरपि प्रभिन्नाभिशम्भोः नवभिरपि मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशद् वसुदलकलाश्रत्रिवलय त्रिरेकाभिः सार्धं तव चरणकोणाः परिणताः. चतुर्भिश्रीकण्ठैः शिवयुवतिभिः पञ्चभिरपि प्रभिन्नाभिशम्भोर्नवभिरपि मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् वसुदलकलाश्रत्रिवलय त्रिरेकाभिः सार्धं तव चरणकोणाः परिणताः. இந்த ஸ்லோகத்தோட பொருள், பராசக்தியோட யந்திர ரூபம் ஸ்ரீசக்கரம், அது இங்க வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீன்றதுக்கு பல பொருள் இருக்கு. இங்க ஸ்ரீன்றது கொல்லும் குணமுடைய விஷம். அதை கழுத்துல கொண்டவராகிய ஸ்ரீகண்டராகிய பரமசிவனை குறிக்கிறது. அவரை குறிக்கும் கோணங்கள் ஸ்ரீகண்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. சிவ யுவதி பிஹி, இது பரமசிவனோட பத்னியான பராசக்தியை குறிக்கிறது. இந்த ஸ்ரீசக்கரம்ன்றது 9 முக்கோணங்களால ஆனது. கீழ் நோக்கிய முக்கோணங்கள் 5 சக்தி சக்கரங்கள்னும், மேல் நோக்கிய முக்கோணங்கள் 4 சிவ சக்கரங்கள்னும் சொல்லப்படுறது. மூல பிரகிருதி பிகி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த மூல பிரகிருதி பிகின்னா அண்டமான இந்த உலகத்துக்கும் பிண்டமான இந்த உடலுக்கும் மூல காரணங்களான தத்துவங்களை குறிக்கிறதுனால அவை மூல பிரகிருதிகள்னும் யோனிகள்னும் சொல்லப்படுறது. நம்ம உடம்புல உள்ள மூலப்பொருள்னு எடுத்துட்டோம்னா மஜ்ஜை, சுக்லம், பிராணன், ஜீவன், இந்த நான்கும் சிவாம்சம். ரத்தம், தோல், மாம்சம், மூளை, அஸ்தி, எலும்பு, இந்த 5 சக்தியோட அம்சம். இந்த அண்டத்துல யூனிவர்ஸ்ல மூல காரணங்களா எடுத்துட்டோம்னா பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், இந்த 5 சக்தியோட அம்சம். மாயா, சுத்த வித்தை, மகேஸ்வரன், சதாசிவன், இந்த 4 சிவாம்சம். இப்படி சிவ சக்கரம் 4, சக்தி சக்கரம் 5, மூல காரணமான தாதுக்கள் 9, அப்புறம் பிந்துஸ்தானம், அப்புறம் அஷ்ட தலங்கள், அப்புறம் 16 தலங்கள் கொண்ட தாமரை தலங்கள், 3 மேக்கலைகள், 3 பிரகாரங்கள், ஆக இவை 44 தத்துவங்களாக அமைந்துள்ளன. இதுதான் ஸ்ரீசக்கரத்தின் அமைப்பு. இதோட நேரடி பொருள் எதுதான், இதை நாம ஸ்ரீசக்கரத்தோட மந்திரம், யந்திரம், அது பற்றி மகாபெரிவாளோட தெய்வத்தின் குரல் மூலமா கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீசக்கரத்தை பத்தி வர்ணிக்கப்படுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸ்ரீயந்திரம்னு சொல்லப்படுறதுண்டு. ஸ்ரீ வித்யா பூஜைனாலே ஸ்ரீசக்கரம் வச்சுதான் அநேகமா பூஜை பண்ணுவா. ஒவ்வொரு சுவாமிக்கும் பிரத்யேகமா ஒரு யந்திரம் உண்டு. ஆனா பெரும்பாலும் யாரும் அதெல்லாம் வச்சு பண்றதில்ல. வழக்கத்துல கோவில்கள்ல தான் சன்னதிகள்ல விக்கிரகங்களுக்கு கீழேயோ அல்லது வெளியவோ பிரதிஷ்ட ஆகியிருக்கும். வீடுகள்ல சிவனுக்கு பானம், விஷ்ணுவுக்கு சால கிராமம் வச்சு பூஜை பண்றவா தான் நிறைய பேர். அம்பாளுக்கு ஸ்வர்ண ரேகா ஷிலா அப்படின்னு தெய்வத்தின் குரல்ல முன்னாடி ஒரு பதிவுல பார்த்தோம். ஆனா அதை வச்சு பூஜை பண்றது ரொம்ப குறைச்சல் தான். அதுக்கு பதிலா அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்றவா தான் நிறைய பேர். தந்திரம்ன்றது ஒரு வழிபாட்டு முறைய குறிக்கிறது. ஒவ்வொரு தேவதைக்குமான வழிபாட்டு முறை, அதாவது அந்த தந்திரத்தை எடுத்துட்டாலும் அதுல மந்திரம், யந்திரம்ன்ற 2 முறை இருக்கும். ஒவ்வொரு விதமான அந்த சப்த கோவைய ஜபிச்சு 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 சித்தி பெற்றா அதற்குரிய தேவத்தைய அதுல சாட்சாத்கரிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சப்த கோவை தான் அந்த தேவதைக்கான மந்திரம். அதோடு கூட யந்திர ரூபமும் இருக்கு. ஏதோ கோடு, கோணம், கட்டம், வட்டமா இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்து நினைச்சுக்க கூடாது. அதுக்கு பல அர்த்தம் உண்டு, அபார சக்தியும் உண்டு. இதுல நம்ம ரொம்ப உள்ள போய்க்க வேண்டாம். விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யறது போலவே யந்திரத்துக்கும் அபிஷேக, ஆராதனை, அர்ச்சனை, நைவேத்தியம் எல்லா பூஜையுமே உண்டு. ஏன்னா விக்கிரகத்துல உயிரோட்டத்தோட இருக்கக்கூடிய தேவதை தன்னோட பரிவாரங்களோட இந்த யந்திர ரூபத்திலையும் வாசம் செய்யறதாதான் அர்த்தம்.
ஸ்ருங்கேரியில கூட சாரதாம்பாள் மூர்த்தியா இருந்தாலும் ஸ்ரீசக்கரமே தான் வச்சு பூஜை பண்ணப்படுறது. இன்னும் பல கோவில்கள்லயும் இத மாதிரி யந்திரம் வச்சு பூஜை பண்ணறதுதான் ஆராதனை பண்றதுதான் வழக்கத்துல இருக்கு. அம்பாளுக்காகவே பிரத்யேகமாக உள்ளதுதான் இந்த ஸ்ரீசக்கரம். இந்த ஸ்ரீசக்கர யந்திரம் கெட்ட சக்திகளை துர்சக்திகளை துரத்தி அடிச்சு பல நல்ல திவ்ய சக்திகளை ஆகர்ஷிச்சு தரக்கூடிய சக்தி படைச்சது. அதோட வடிவத்துக்கு அத்தனை பவர் உண்டு, சக்தி உண்டு. ஸ்ரீசக்கரத்துல சக்கரமா வட்டமா இருக்கிற மத்தியம பாகத்துல 9 முக்கோணங்கள் ஒன்னு ஒன்னு வெட்டிண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது 43 முக்கோணங்களை உண்டாக்குறது. மத்தியில ஒரு பிந்து, அதை சேர்த்து 44. இந்த 44 6 ஆவரணங்களை அமைஞ்சிருக்கு. ஆவரணம்னா மறைப்பு அப்படின்னு அர்த்தம். சுற்று, பிரகாரம், ரோன்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். ஒருத்தர் சுத்தி பல பேர் நின்னா மறைக்கதானே செய்யும் இல்லையா, அதனால அதுக்கு ஆவரணம்னு பேரு. நவாவரணம்னு கேள்விப்பட்டிருப்போம். அது இந்த ஸ்ரீசக்கரத்துல இருக்கிற 9 சுற்றதான் குறிக்கிறது. இப்படி இந்த ஸ்ரீசக்கரம் முக்கோணங்கள், அந்த முக்கோணங்களுக்கு வெளியே 8 இதழ் கொண்ட தாமரை இதழ்கள், அப்புறம் 16 இதழ் கொண்டது வட்ட வடிவமா அமைஞ்சு 2 சுற்றுக்கள். இது ஒரு ஒரு ஆவரணமா கணக்கிடப்படுறது. இந்த 8 ஆவரணத்துக்கும் சேர்த்து வெளியில மதில் சுவரா 3 காம்பவுண்ட் சுவர் எழுப்பினா போல 3 கோடுகளை வெளியே இருக்கும், சதுர வடிவுல இருக்கும். இப்படி ஒரு அபரிமிதமான திவ்ய சக்தியோட ஒரு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதுல ரொம்பவே ஸ்ரத்தையா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். ஒரு யந்திரம்னா அதுல ஒவ்வொரு கோடும் கோணமும் என்ன பரிமாணத்துல இருக்கணுமோ அப்படி கணக்கா இருக்கணும். கொஞ்சம் கூடவோ முன்ன பின்னவோ இருக்க கூடாது. ஒரு யந்திரம்னா ஒரு மந்திரத்துல சப்தம் கொஞ்சம் மாறினாலும் பெரிய தோஷம் ஏற்பட வாய்ப்புண்டு. யந்திரத்துல உள்ள டிசைன்ல சின்ன தவறு இருந்தாலோ, இல்ல அது சரியாவே இருக்கலாம், யந்திரம் முழுக்க சரியா இருந்து அதுல ஒரு நடு முக்கோணம் கிழக்கு நோக்கி இல்லாம வேற திசை மாறி வச்சாலும் மொத்தமா பலனே மாறிடும். இன்னொரு முக்கியமான ஜாகிரதையான விஷயம் என்னன்னா, யந்திரத்துக்கு பூஜை செய்யறப்போ ரொம்ப மடி ஆச்சாரத்தோட செய்யணும். இஷ்டப்படி சௌகரியப்படி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணினா விபரீத பலனே கிடைக்கும்னு சொல்றா பெரியவா தெய்வத்தின் குரல்ல. யந்திரம்ன்றது ஒரு தேவத்தையோட இருப்பிடமா, சாக்ஷாத் அந்த தேவத்தை தான் அந்த யந்திர வடிவத்திலேயே இருக்கா. அம்பாளோட வாசஸ்தனமான சிந்தாமணி கிரக வர்ணனை பார்த்தோம். நம்ம அகத்துல எல்லாம் வீட்டுல இருக்கிற கையளவு அந்த இருக்கிற யந்திரம் அங்க 1000 மடங்கு, இல்ல 10000 மடங்கு பெருசா. ஆவரணம்னு சொல்லப்படுற அந்த 9 சுத்து அங்கணங்களா அப்படியே இருக்கும். அந்த 9 அநேக தேவதைகள் தத்துவங்கள்லாம் அம்பாளோட பரிவாரங்களா இருப்பா. அந்த மத்திய பிந்துல பஞ்ச பிரம்மாசனத்துல ஸ்ரீசக்கரத்துல தான் அம்பாள் உட்கார்ந்துட்டு இருப்பா. அதுதான் அந்த அம்பாளோட வசிப்பிடம். யந்திரம் தந்திரம் மட்டுமில்ல, அவ இருக்கிற இடத்துக்கு ஸ்ரீபுரம், ஸ்ரீநகரம் அப்படின்னு அந்த ராஜதானிக்கு பேரு. ஜகத்துக்கே ஜனனி இல்லையாவ, அதனாலதான் அவ இருக்கிற இடத்த சாதாரணமா சொல்லாம ஸ்ரீபுரம், ஸ்ரீநகரம்னு சொல்றது. இப்படி அந்த ஸ்ரீசக்கரம் 6 ஆவரணங்களா, 9 முக்கோணங்களா ஒன்ன ஒண்ணு கட் பண்ணிட்டு 44 முக்கோணம் ஏற்படுறது. 9 முக்கோணங்கள்ல 4 சிவ சக்கரம், 5 சக்தி சக்கரம், அதுல அந்த பிந்துவும் அடங்கும். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமான ஏக்கம்ன்ற அத்வைத்தத்தை காட்டுறது. எப்படி இது ஒன்னு ஒண்ணு கட் பண்ணிட்டு சக்தியும் சிவனோடதுமான சக்கரம் குறுக்கும் நெடுக்குமா பின்னப்பட்டு பண்ணி வச்சிருக்கு. இது சாதாரணமா தனிப்பட்டு செய்யாம குருமுகமா உபதேசம் வாங்கிட்டு மட்டுமே செய்ய வேண்டிய விஷயம். சதுர்பிஸ்ரீ கண்டைஹி சிவ யுவதி பிஃப் பஞ்சபிரபி பிரபின்னாபிஷம்போஹோ நவபிரபி மூல பிரகிருதிபிஹி சதுஷ்சத்வாரிம்ஷத் வசுதல கலாஷத்ரிவலய த்ரிரேகாபிஸ்ஸார்தம் தவ சரண கோணாஃப் பரிணதாஹ. ஜப்பமுறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 8 நாட்கள் தினந்தோறும் 1000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் புத்திர சந்ததி இல்லாதவர்களுக்கு சத்புத்திர லாபம் உண்டாகும். நைவேத்தியம் வெள்ள பாயசமும் மகா நைவேத்தியமும். ஸ்ரீ மூல பிரகிருத்தியே நமக, ஸ்ரீ குருபியோ நமக, நமஸ்காரம்.